பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து. ரஷ்யாவின் தரவுகளை எந்த ஒரு சூழ்நிலையிலும் அமெரிக்காவுக்கு கொடுக்க மாட்டோம் என்று தெரிவித்துள்ள துருக்கி, இதில் எந்த சமரசத்திற்கும் இடமில்லை, இதில் எந்தவித அரசியலும் கிடையாது என்று தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து துருக்கி 2017 வாங்கிய S-400 வான் பாதுகாப்பு சாதனங்கள் பற்றிய தரவுகள் பற்றியே இப்போது துருக்கி குறிப்பிட்டுள்ளது. இந்த சாதனங்கள் கடந்த ஆண்டு துருக்கி போய் சேர்ந்ததிலிருந்து அவை பற்றிய பல்வேறு விதமான தகவல்கள் உலாவிக் கொண்டிருந்தன. துருக்கி அவற்றை இன்னமும் இயங்கு நிலைக்கு கொண்டு செல்லாமல் வைத்திருக்கின்றது. அதற்கு காரணம் அமெரிக்காவுடன் துருக்கி மறைமுகமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளது என்ற பேச்சு அவ்வப்போது அடிபட்டு கொண்டுதான் உள்ளது. அதே நேரத்தில் மற்றொரு தகவலின்படி துருக்கி தாம் வாங்கிய வான் பாதுகாப்பு சாதனத்தை கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அங்காராவில் வைத்து இயக்கி பார்த்தது. அமெரிக்க தயாரிப்பு விமானங்களான F-16 மற்றும் F-4 ஆகியவை ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனத்தின் ரேடாரில் தெரிகின்றதா என்பதை துருக்கி சோதித்து பார்த்தது என்ற தகவலும் வெளியானது. இந்த தகவலை துருக்கி ஒப்புக்கொள்ளவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட அதே காலப்பகுதியில் துருக்கியின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஹூலுசி அகார் ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனங்களை மிக விரைவில் இயங்கு நிலைக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளோம் என்று தெரிவித்திருந்தார். அவருடைய கூற்று நிஜமாக இருக்கும் பட்சத்தில் துருக்கி கடந்த ஆண்டு இறுதி வரை ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனத்தை இயங்கு நிலைக்கு கொண்டு செல்லவில்லை. இப்படியாக ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனத்தை வைத்துக்கொண்டு துருக்கி என்ன செய்கின்றது என்பது மர்மமாக இருக்கும் நிலையில் அமெரிக்க செனட்டில் ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனம் பற்றி ஒரு வித்தியாசமான பிரேரணை கொண்டு வரப்பட்டது. குடியரசுக் கட்சியை சேர்ந்த செனட் உறுப்பினர் ஜோன் தூன் கொண்டு வந்த அந்த பிரேரணையில் துருக்கியிடமிருந்து S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தை அமெரிக்கா வாங்கிக் கொள்ள வேண்டும், அப்படி வாங்கிக் கொண்டால் துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் தாமாக சிக்கிக்கொண்ட இக்கட்டு நிலையிலிருந்து விடுவிக்கப்படுவார் என்று கூறப்பட்டது. இப்படி ஒரு பிரேரணை அமெரிக்க செனட்டில் கொண்டு வந்தவுடன் ரஷ்யாவும் சீனாவும் அது பற்றி துருக்கியிடம் விசாரிக்க தொடங்கின. அந்த வான் பாதுகாப்பு சாதனத்தை தயாரித்த நாடு என்ற முறையில் ரஷ்யா அதில் கவனம் செலுத்தியது. வான் பாதுகாப்பு சாதனத்தை பயன்படுத்தும் நாடு என்ற விதத்தில் சீனா அது பற்றி விசாரித்தது. ரஷ்யாவை பொறுத்தவரை அந்த வான் பாதுகாப்பு சாதனத்தின் தொழில்நுட்பம் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. அந்த சாதனத்தின் இயங்குதிறன் மற்றும் செயல்திறன் பற்றி அமெரிக்கா தெரிந்து கொள்வதை ரஷ்யா விரும்ப போவதில்லை. சீனாவின் நிலைப்பாடும் அதுதான். ரஷ்ய சாதனம் ஒன்றை அமெரிக்கா வாங்காது என்று அடித்து கூறிவிட முடியாது. காரணம், அமெரிக்கா கடந்த காலத்தில் மற்றொரு நாட்டிடமிருந்து ரஷ்ய தயாரிப்பு விமானம் MiG-29 லேசான மாற்று வழியில் வாங்கி கொண்டது. கிழக்கு ஐரோப்பிய நாடான மொல்டோவாவிடம் இருந்து அந்த விமானங்கள் அமெரிக்கா போய் சேர்ந்தன. அதற்காக $40 மில்லியன் மனிதாபிமான நிதியுதவி மொல்டோவா நாட்டிற்கு அமெரிக்காவால் வழங்கப்பட்டது. அப்போது அமெரிக்கா அந்த விமானத்தை வாங்காதிருந்தால் அந்த விமானத்தை ஈரான் வாங்கிவிடும் என்பதால் அமெரிக்கா தாமே வாங்கிக் கொண்டது என காரணம் கூறப்பட்டது. அமெரிக்கா தாம் வாங்கிய MiG-29 விமானத்திலிருந்து அந்த விமானத்தின் தொழில்நுட்பத்தை முழுமையாக தெரிந்து கொண்டது. இப்போது அப்படி ஒரு சம்பவம் நடந்துவிடக்கூடாது என்பதே ரஷ்யாவின் எதிர்பார்ப்பு. இந்த குழப்பங்களுக்கு இப்போது பதில் கொடுத்துள்ளார் துருக்கி அரசின் பாதுகாப்பு சாதன தயாரிப்பு நிறுவனம் DA-இன் தலைவர் இஸ்மாயில் டெமிர். ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனம் S-400-இன் தரவுகள் எதையும் நாம் அமெரிக்காவுக்கு கொடுக்க மாட்டோம். இந்த வான் பாதுகாப்பு சாதனத்தை வாங்கிய போது அதற்கான உரிமத்தில் இறுதி பாவனையாளர் நாடு துருக்கி என குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை நாம் நிச்சயமாக மாற்ற மாட்டோம். இந்த சாதனத்தை வெளியே யாருக்கும் விற்பனை செய்யும் திட்டமேதும் இல்லை என கூறியுள்ளார். துருக்கி இப்படி விளக்கம் கொடுத்த பின்னரும் அவர்கள் வாங்கிய ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனம் தொடர்பான சர்ச்சைகள் இத்துடன் முடிந்து விடாமல் மேலும் தொடரும் என எதிர்பார்க்கலாம்.